அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேகா, இடைநிலை ஆசிரியர், கேவிக்குப்பம் ஒன்றியம், வேலூர் மாவட்டம். இன்று நாம் இந்த வருடம் ஆசிரியர்கள், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஆசிரியர்கள், அல்லது டெத்தான ஆசிரியர்கள், அல்லது விஆர்என்ஸ் கொடுத்த ஆசிரியர்கள், ரிசைன் பண்ணிட்ட ஆசிரியர்கள், இவர்களை எப்படி நாம் நம்முடைய தமிழ்நாடு எமிக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நம்ம காமன் புலுக்கு அனுப்புறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஸ்டம் இல்லாதவங்க, லேப்டாப் இல்லாதவங்க நம்ம மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி நம்ம எமிக்ஸ் ஓப்பன் பண்ணி வீட்டில் இருந்தபடியே காமன் புல்ல ரிட்டையர்டான டீச்சர்ஸை எப்படி நம்ம காமன் புலுக்கு அனுப்புறது அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோலாம் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கூகுளில் எமிக்ஸ் டைப் பண்ணுங்கள். எமிக்ஸ் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் வந்து எமிக்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று வரும். அந்த எமிக்ஸ் தமிழ்நாடு நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம லேப்டாப்பில் பண்ண போகிறதுல நம்ம மொபைலில் பண்ணுறோம். ஸோ வந்து ரொட்டேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிளில் மொபைல் ஆப்ஷனை திருப்பிக்கங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஒரு விளம்பரம் வரும். அதை உடனே நீங்கள் இன்ட்டு கொடுக்காதீங்க. வலது கார்னரில் இருக்கிற மூணு புள்ளி இருக்கு இல்லைங்களா, செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு டெஸ்க்டாப் சைடுன்னு ஒரு பாக்ஸ் இருப்பாங்க சின்னதாக, அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ பொசிஷனில் மொத்த டீட்டெயில்ஸும் தெளிவாக காட்டும். அடுத்து நம்ம இப்போ மெயின் பேஜ் வந்துடுச்சு. இதில் நம்ம பள்ளியோட யூடைஸ் நம்பர், நம்ம பள்ளியோட யூடைஸ் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கும் இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு இருக்கும், சீக்ரெட் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டா உடனே வந்து நம்மளுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. பேஜஸ் வந்துடும், டைம் டேபிள், ஸ்கீம், ஸ்டாப் டீட்டெயில்ஸ், யூடைஸ், யூடைஸ் ப்ளஸ் அப்படின்ற எல்லா காலமும் இருக்குது. நம்ம வந்து ஸ்டாப் டீட்டெயில்ஸ் அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஸ்டாஃப் லிஸ்ட்டு, நம்மளுடைய ஸ்டாஃப்ஸோட மொத்த டீட்டெயில்ஸும் அதுக்குள்ளே வரும். ஃபஸ்ட் ஒன்லேயே வந்து ஸ்டாஃப் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் பேஜ் வந்துருச்சு. நம்ம டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் இது போல் தான் வரும் பேஜஸ் முழுசாக. வந்து நம்மளால் வந்து அதை செக் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ண முடியாது, அதனால் லேப்டாப் நோக்கி போவோம். ஆனால் வந்து நம்ம குரோம்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த செட்டிங்ஸில் இருக்கிற டெஸ்க்டாப் டைப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போது வருது இல்லைங்களா, இந்த பேஜஸ் இப்படி ஓப்பன் ஆகிடும். புரியுது? இப்போது நம்ம லேப்டாப்பில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியே இப்போ நம்ம மொபைல்லே நம்ம செஞ்சுக்கிட்டே வரலாம் சரிங்களா. இப்போ நம்ம பள்ளியில் ஒருத்தர் விஆர்என்ஸ் கொடுக்குறாங்களோ, இல்லை வந்து ரிட்டையர்டே ஆகிறாங்க, இல்லை திடீர் மரணம் ஏதோ ஒன்று ஏற்பட்டுடுது, அவங்கள வந்து உடனே நம்மளை காமன் புல்லுக்கு விட சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ புதுசாக அந்த ஆப்ஷன் பாருங்கள், நம்ம எடிட் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு க்ரீன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் பாக்ஸை நம்ம டச் பண்ணால் இப்போ ஒரு பர்டிகுலர் டீச்சர் உங்கள் பள்ளியில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் காமன் புல்லுக்கு அந்த டீச்சரை விட்டாகணும் அப்படின்னும் போது அந்த டீச்சருக்கு நேராக இருக்கிற எடிட் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிற க்ரீன் பாக்ஸை நம்ம வந்து டிக் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ அப்படி டிக் பண்ணும்போது இந்த பேஜஸ் இப்படி வரும். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, இதில் வந்து மொத்தம் ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டீச்சராக இருக்கலாம், ரிட்டையர்ட் ஆகிற டீச்சரு, விஆர்என்ஸ் கொடுக்குறது, இல்லை ரிசைக்னேஷன் கொடுக்குறாங்க இல்லை, அந்த மாதிரி அவங்க எதுனா அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து காமன் புல்க்கு போயிடுவாங்க. ஈஸி மெத்தட். நம்ம வந்து லேப்டாப் நோக்கி போக தேவையில்ல, மொபைல் ஃபோன்லேயே நம்ம எல்லா தகவலையும் வந்து உட்காந்த இடத்துலையும் பண்ணிக்கலாம். இது போன்ற எமிக்ஸ் தகவல்கள் மற்றும் டெக் நியூஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மேலும் டெக் நியூஸ் அண்டு எமிக்ஸ் நியூஸ் வரலாற்று செய்திகள் அனைத்தும் அறிந்து கொள்ள பானு இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.